என்னோட பேர் வந்து சிவராமன். நான் அறந்தமிழர் பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் இருக்கேன். இப்போ இன்றைக்கு தமிழகத்தில் வந்து தலித் மக்களுக்கு ஒட்டுமொத்த தவறாக அடையாளம் கட்டப்பட்டு வந்து திருமாவளவன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அறிஞர்கள் வந்து அதாவது தெலுங்கு பேசுகிற ரெட்டியார்கள் வந்து ஒரு கூட்டம் மாநாடு ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. அது சிறப்பளிப்பாளராக நம்ம திருமாவளவன் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ திருமாவளவன் அதில் கலந்து கொண்டு பேசியது என்னென்னா, தெலுங்கு பேசுகிற நபர்களை எல்லாம் தனி மொழி சிறுபான்மை வந்துட்டு அறிவித்து, குறிப்பாக அதில் அறிஞர்களும் இணைத்து அவங்கள வந்து தாழ்த்தப்பட்ட முறையிலிருந்து எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து தனியாக இடஒதுக்கீடு வந்து வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டத்தில் வந்து பேசியிருந்தார். அதற்கு அனைத்து அரசு இயக்கங்களும் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அறிஞர்கள் வச்சு வளர்ந்த திருமாவளவன் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்க போனால் அவர் ஒரு பறவைக்கான தலைவராக மட்டும்தான் இருக்காரு தவிர ஒட்டுமொத்த தலித்துக்கான தலைவராக அவர் வந்து இல்லை. இதுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன், அவங்கள விட்டு போன விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். என்னென்னா, இதில் இப்போ வந்து மேலவளவில் வந்து ஒரு பறைய பஞ்சாயத்து தலைவர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. அதற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அநீதி இழந்து விட்டதாக வந்து திருமாவளவன் வந்து குரல் கொடுக்குறாரு. ஆனால் அதே அரசு பஞ்சாயத்து தலைவர் சேருவாருன்னு ஒரு வெட்டி குரல் செய்வார். குழந்தைபட்ச அறிக்கை கூட வெளியிடுறார். அது மாதிரி திண்ணியத்தில் வந்து மலந்து நோய் வைத்தது வந்து மிகப்பெரிய ஒரு மனித தன்மையற்ற ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக கொடூரமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தாரு. ஆனால் அதே வந்து அதே திருமாவளவன் வந்து விருதுநகரில் கண்ணன் ஒரு சிறுவன் நரந்தேசியோட மலம் குடிக்க வச்சாங்க. ஆனால் அதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் அவன் வந்து எடுக்கலை. ஸோ இது பறவைகளுக்காக நிகழ்த்தப்பட்டது மட்டும் வன்கொடுமை அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவருக்காக பண்ணிட்டு இருக்காங்க தவிர, அவர் ஒட்டுமொத்த தலித் தலைவர் அப்படிங்கிறதுல வந்து உடன்பாடு கிடையாது எங்களுக்கு. எங்களோட நன்றி.